நம்ம மதுரை நரிமேட்டில் ப்ளூ ஃபாரஸ்ட் கேக் ஷாப்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்மளோட சென்னை ஹாட் பப்ஸ் இருக்குது. நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா இந்த பேக்கரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். உங்ககிட்ட ஐஸ் கேக், அதிலே பீஸ் கேக்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பர்த்டே கேக்ஸ்லாம் கலர் கலராக சூப்பராக இருந்தது. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போதெல்லாம் நாலஞ்சு கலர் தான் இருக்கும், இப்போ அவ்வளோ வித விதமாக சூப்பராக வச்சுருந்தாங்க. இவங்கக்கிட்ட ஸ்வீட்டு காரணம் அவ்வளோ வெரைட்டிஸாக சூப்பராக இருக்கும். இவங்கக்கிட்ட பீஸ் கேக் கூட தனித்தனியாக சூப்பராக கிடைக்கும். கிறிஸ்மஸ்க்காக ஏகப்பட்ட கேக் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் இவங்கக்கிட்ட ஒரு ரெட் வெல்வெட் கேக் வாங்கிட்டு ஓரமாக வந்துட்டேன். அதுலேருந்து மேலே இருக்க செரி பழத்தை எடுத்து வாயில் போட்டால் அது செரி பழமே கிடையாது, ஏமாந்து போயிட்டேன். சரி கேக்காவது கட் பண்ணி சாப்பிடுவோன்னு கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டேன். கேக் வந்து நிஜமாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஏதாவது காரமாக சாப்பிடுவோன்னு இவங்கக்கிட்ட வெஜ் பப்ஸ் வாங்கினேன். இவங்கக்கிட்ட எப்போயுமே பப்ஸ் எல்லாமே சூடாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கம் போல் அவங்களோட வெஜ் பப்ஸும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்ருக்கீங்களான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.